ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஹேக் த பாக்ஸ் கிராஃப்ட் மிஷினுடைய சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினுடைய ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் லைஃப் ரொம்பவே எனிமரேஷன் பண்ணும் கஸ்டம் எக்ஸ்பெக்டேஷன் வர இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் இருக்குது. மிஷினுடைய ரேட்டிங் வந்து மீடியம், ஆனால் யூசர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரூட் வந்து ரொம்பவே ஈஸி, அதாவது உங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாக எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஏபிஐ என் பாயிண்ட் வழியாக நம்ம வந்து ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் யூசரை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பைத்தன் வல்னரபிலிட்டியை வச்சு நம்ம வந்து கோட் எக்ஸிக்யூஷன் எடுத்து யூசர் ப்ரிவிலேஜஸை வந்து அட்டைன் பண்ணுறோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ்க்கு இந்த வால்ட் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் டூல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சீக்ரெட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரூட் பர்மிஷன்ஸ் வந்து எடுப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஐபி வந்து 10.10.10.110. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என் மேப் ஃபாஸ்ட் ஸ்கேன் வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து என் மேப் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கேட் தட் என் மேப் ஃபாஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, ஒன்று வந்து 22, இன்னொன்று 443. ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபுல் போர்ட் ஸ்கேன் வந்து பண்ணுவேன், அக்ரெசிவ் ஸ்கேன். ஸோ அதே ஐபிக்கு சேம் என் மேப் ஃபுல் அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன், டைம் ஆகும். ஸோ அதனால் என் மேப் ஃபுல். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 22 SSH வந்து ஓப்பனில் இருக்குது, 7.4P1. அப்புறம் 443 வந்து ஓப்பனில் இருக்குது, அதாவது HTTPS வந்து ஓப்பனில் இருக்குது. அப்புறம் அதை வந்து என்ஜினிக்ஸ் மேலே ரன் ஆயின் இருக்குது, 1.15.8 வெர்ஷன். ஸோ டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்ததால நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனில் அவ்வளோ ஒன்றும் இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொரு 6022 இன்னொரு SSH போர்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டைரெக்டாக இப்போ வந்து நம்ம வந்து அந்த போர்ட் 443 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ HTTPS 10.10.10.110. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் செக்யூரிட்டி எக்ஸப்ஷன். ஸோ ரிப்போர்ட் உடனே ஒரு HTTPS வெப்சைட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் கிராஃப்ட். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு REST API வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த REST API மூலியமாக நம்ம வந்து ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்போவுமே ஒரு சைட்டுக்கு போன உடனே, பொதுவாக CTF மிஷின்ஸ்லாம் நீங்கள் எப்போவுமே அந்த சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி இடத்துல வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காமன் நேம், அதாவது ஒரு டொமைன் நேம் மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, graph.stv அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ எப்போவுமே இது ஒரு பழக்கமாக வச்சுங்க அதை செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு. ஸோ graph.stv இருக்குது, இதோடைய சோர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சோர்ஸை வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ரெண்டு லிங்க்ஸ் இருக்குது, ஒன்று வந்து API.craft.stv, இன்னொன்று https://gogs.craft.stv. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ETC ஹோஸ்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கேட் ETC ஹோஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா API.craft.stv, அப்புறம் gogs.craft.stv. இது ஏன் ஆட் பண்ணோன்னு நான் DNS-லேயே சொல்லியிருந்தேன், API.craft.stv கிராஃப்ட் சாரி HTTPS. ஸோ சிமிலர்லி எக்ஸப்ஷன் வந்து ஆட் பண்ணணும், கன்ஃபார்ம் API.craft.stv. ஓகே API.
ஸோ இந்த யூஆர்எல் நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதே மாதிரி காக்ஸ் யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ காக்ஸோடைய லிங்கை காப்பி பண்ணிக்கலாம், gox.craft.htv. Advanced, add exception. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஏபிஐயோடைய டாக்குமெண்டேஷன் வந்து இங்கே இருக்குது, அதாவது என்னென்ன என் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏபிஐ மேலே டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வாகர் ஏபிஐலாம் இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ அந்த ஏபிஐ வச்சு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வருதா, ஒரு நல்ல இன்டர்ஃபேஸ் இருக்கும் என்னென்ன ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு. சிம்மது பார்த்தீங்கன்னா ரெண்டு என் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஆத், இன்னொன்று வந்து ப்ரியூ. ஸோ இந்த என் பாயிண்ட்டில் ரெண்டு யூஆர்எல்ஸ் இருக்குது, ஒன்று வந்து செக், இன்னொன்று வந்து லாகின். ஸோ லாகினை வச்சு நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா இந்த லாகின் என் பாயிண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை வச்சு அப்ளிகேஷனில் வேறு ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த செக் என் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கன் வந்து வேலிடாக இருக்கா இல்லை வேலிடாக இல்லையா அப்படின்னு வந்து அந்த செக் என் பாயிண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஒன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு வேலிட் டோக்கன் கிடைச்ச உடனே நம்ம வந்து ப்ரியூ அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நியூ ப்ரியூ என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணலாம், எத்தனை ப்ரியூஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ப்ரியூவை வந்து டிலீட் பண்ணலாம் இல்லைன்னா அப்டேட் பண்ணலாம், இல்லைனா அந்த பர்டிகுலர் ப்ரியூடைய டேட்டா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு என் பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா அத்தன்டிகேஷன் வேணும், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் எனிமரேட் பண்ணும்போது இந்த gox.craft.htv வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோரில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் கிராஃப்ட் ஏபிஐ இருக்குது. ஆக்சுவலாக காக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னா காக்ஸ் வந்து ஒரு கிட்ஹப் மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அது இப்போது கிட்ஹப் வெப்சைட் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கோடை வந்து அப்லோட் பண்ணி இந்த சோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம், இந்த வேர்ஷன் மேனேஜ்மெண்ட்டெல்லாம். ஸோ அதே மாதிரி காக்ஸ் வந்து சேம் கிட் சர்வீஸ் தான், நீங்கள் வந்து காக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய லோக்கலில் கிட்ஹப் மாதிரி ஒரு வெப்சைட் வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ பொதுவாக இந்த பின் பக்கெட் கிட் லேப் மாதிரி தான் காக்ஸும் ஒரு சர்வீஸ், ஜஸ்ட் லைக் கிட்ஹப், அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய டொமைனில் காக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ரெப்பாசிட்ரி இருக்குது, அதாவது கிராஃப்ட் ஏபிஐ ரெப்பாசிட்ரி. ஸோ இது வந்து பப்ளிக்காக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா சோர்ஸ் கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ்க்கு இதுதான் பேக்எண்ட் கோடு. ஸோ நம்மக்கிட்ட இப்போது கோடு இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து கோடில் ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கிட் ரெப்பாசிட்ரியை க்ளோன் பண்ணிக்கணும். ஸோ கிட் க்ளோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனேபிள் டு ஆக்சஸ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஸோ வெரிஃபிகேஷன் பாஸ் பண்ணோன்னா நீங்கள் எஸ்எஸ்எல் டாட் வெரிஃபை ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும், இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். வேற என்ன ஆப்ஷன் அது கிட் இன்செக்யூர் HTTPS க்ளோன் செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட். ஏன்னா HTTPS வந்து அவங்களது செல்ஃப் சைன்டு. ஸோ HTTP.SSL வெரிஃபை. ஓகே, நான் வெறும் வெரிஃபைன்னு கொடுத்தேன். ஸோ SSL வெரிஃபை. HTTP.SSL verify is equal to false -c. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆயிடுச்சு, கிராஃப்ட் ஏபிஐக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ட்ரீ, ஸோ ட்ரீ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் ரெப்பாசிட்டரியில் இருக்கிற கோடு வந்து இப்போ நம்ம க்ளோன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பைத்தனில் வந்து வெப் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தேர் ஆர் டூ மேஜர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஃப்ளாஸ்க்கை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் இல்லைனா ஜாங்கோவை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளாஸ்க்கை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஸ்க்கை வச்சு ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃப்ட் ஏபிஐக்குள்ளே ஏபிஐ அப்படின்ற டைரக்டிவ்குள்ளே ரெண்டு என் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஆத், இன்னொன்று ப்ரியூ.
இதே தான் நம்ம வந்து எங்கே பார்த்துருந்தோம், அதாவது இது ஹாத்து, அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரியூ. ஸோ அது தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த என் பாயிண்ட்டோட ஹேண்ட்லர் கோட், அதாவது கண்ட்ரோலர் கோட் வந்து auth.py. அதே மாதிரி ப்ரியூவோடைய கண்ட்ரோலர் கோட் வந்து brew.py. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம auth.py எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன் வேணும் இந்த ஏபிஐக்கு. ஸோ அதை நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட் கிராஃப்ட் ஏபிஐ ஏபிஐ auth என் பாயிண்ட்ஸ் auth.py. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இதை நான் விம்ல ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்லேருந்து டிஃபால்ட்டான லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஏபிஐயோட நேம் ஸ்பேஸ் வந்து ஒர்த், அதாவது நம்ம வந்து ப்ரௌசரில் இந்த ரிக்வஸ்ட் யூஆர்எல்க்கு போனோன்னா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏபிஐக்கு வந்து ஆத்தரைசேஷன் வேணும். ஸோ ஆத்தரைசேஷனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ் கிராஃப்ட் ஏபிஐ டோக்கன் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அது தான் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ கண்டினியூ பண்ணலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத் லாகின் இருக்குது. லாகின்க்கு ஆத்தரைசேஷன் வேணும். ஸோ லாகின்க்கு என்னென்ன வேணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேணும். ஸோ யூசர் நேம் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு auth.username யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ ஒன்ஸ் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளுக்கு JWT டோக்கன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா ஒரு வேலிட் JWT டோக்கன் வந்து வரும். ஸோ அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து ப்ரியூ உடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அது இல்லை. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கெட் ரெபாசிட்ரிக்கு போனீங்கன்னா சிடிஎஸில் எப்போவுமே நீங்கள் வந்து கமிட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 கமிட்ஸ் இருக்குது. ஸோ கமிட்ஸ் எல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு புது கோட் ஃபிக்ஸு இல்லைன்னா ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, இல்லை புது பக் ஃபிக்ஸஸ் இருக்கும், இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கிறாங்கோ. ஸோ அதை ரிமூவ் பண்ணி ஒரு புது ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கமிட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு கிளீனப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கமிட் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவன் கமிட் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டோடு தெரியாமல் கமிட் பண்ணியிருக்கான். அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து அதை டிலீட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிட்ஹப் போல் எப்போவுமே ஹிஸ்ட்ரிஸ் வந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்து தினேஷ், பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இன்னொரு டேபில் போய் பாஸ்வேர்ட்ஸ் விம் கிரெட்ஸ் கிரெட்ஸ்.txt தினேஷ். ஸோ தினேஷோடைய பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ கிரெட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அந்த அத்தன்டிகேஷன் என் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த க்ரெடென்ஷியலை பாஸ் பண்ணி டோக்கன் வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிள் ரிக்வஸ்ட் நீங்கள் வேணுன்னா இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத் லாகின். ஸோ இங்கே வந்து ட்ரை இட் அவுட் அப்படின்னு இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட்டுன்னு கொடுக்கலாம். இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது, எனக்கு வந்து தெரியல. ஸோ சும்மா கொடுக்குறேன் ஏதோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, பிளாங்க் யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் என்ன ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்குன்னு இங்கே வந்து தெரியுது. ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஃபெயில், ஏன்னா நம்ம தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதே ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் வந்து HTTP பேசிக் அத்தன்டிகேஷன். ஸோ கர்ல் வழியாக நீங்கள் வந்து HTTP பேசிக் அத்தன்டிகேஷன் சென்ட் பண்ணோம்னா ஐஃபன் யூசர் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா SSL சர்டிஃபிகேட் ப்ராப்ளம். ஓகே இது செல்ஃப் சைன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐஃபன் K ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு வேலிட் JWT டோக்கன் இருக்குது. ஸோ இந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம், அதாவது ப்ரியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம வந்து மறுபடியும் இப்போ கோடை பார்க்க போகலாம். ஸோ இங்கே வந்து ஆத் லாகின், நம்ம லாகின் பண்ணியாச்சு, ஒரு வேலிட் JWT டோக்கன் வந்து கிடைச்சாச்சு. ஸோ வேறு என்ன இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிராஃப்ட் ஏபிஐ டோக்கன் வந்து வேணும். அத்தன்டிகேஷன் ஒரு பர்டிகுலர் ஏபிஐ என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணோன்னா இந்த ஹெடர்ஸை வந்து செக் பண்ணுறான். எக்ஸ் கிராஃப்ட் ஏபிஐ டோக்கன் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் ஹெடர் இருக்கான்னு செக் பண்ணுறான் ரிக்வெஸ்ட் டாட் ஹெடர்ஸில்.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டோக்கன் வந்து ஆட் பண்ணுறான், அப்படி இல்லைன்னா இன்வாலிட் டோக்கன் ஆர் டோக்கன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன் என்ன நடக்குதுன்னா. ஸோ ஒரு சம்மந்தமே இல்லாத, அதாவது அந்த ப்ரீவ் என் பாயிண்ட்டை வந்து இப்போ நான் ஹிட் பண்ண போவேன். ஏபிஐ ப்ரீவ் ஐஃபன் கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீவ்ஸும் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஏபிஐ என் பாயிண்டில் ப்ரீவ் ஜஸ்ட் ஒரு கெட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ப்ரீவ்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் இங்கேயே கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அவுட் பேஜ் நம்பர் டூ ரிசல்ட்ஸ், டூ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ வந்து பார்த்தோம்னா அந்த பேஜ் வந்து ஒன்று, பர் பேஜ் வந்து டூ ரிசல்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து டூ ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவ் ஜஸ்ட்டு பிளாங்காக எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்லைன்னா பை டிஃபால்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட கோட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ எல்எஸ் ட்ரீ. ஸோ ப்ரீவுக்கு சம்மந்தப்பட்ட கண்ட்ரோலர் வந்து ப்ரீவ் டாட் பிவையில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிஐ கிராஃப்ட் ஏபிஐ ஏபிஐ ப்ரீவ் என் பாயிண்ட்ஸ் ப்ரீவ். ஸோ இதை நான் விம்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட் ரவுட் பை டிஃபால்ட் நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ப்ரீவ்ஸ். அதனால தான் இங்கே நான் வந்து எந்த ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுக்காமல் ஜஸ்ட் இந்த ப்ரீவோடைய என் பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த சிங்கிள் ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர், அதாவது ரூட். ஸோ எல்லாமே லிஸ்ட்டும் வந்து பை டிஃபால்ட்டாக பேஜ் வந்து ஒன்று, பர் பேஜ் வந்து 10 ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே வந்து 10 ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது வந்து ஒரு என் பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு என் பாயிண்ட் வந்து போஸ்ட் என் பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன என் பாயிண்ட் இருக்குது? ஆஸ் யூஷுவல் அந்த டிலீட் என் பாயிண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். டிலீட்க்கு போனீங்கன்னா அந்த ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐடி வந்து டிலீட் ஆகிடும். ஸோ டிலீட் வியூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்டேட்டுக்கு ஐடி வேணும். ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட் வியூ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு வந்து கெட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 1 கொடுக்க போகிறேன், ப்ரீவ் ஆஃப் ஐடி 1. மேபி அந்த ஐடி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி 12 இருக்குது. ஸோ 12 கொடுக்குறேன். ஸோ 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐடியோடைய அசோசியேட்டட் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட்டாக வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐடி வந்து இங்கே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ப்ரீவ் குவரி ஃபில்டர் வந்து பண்ணியிருக்கேன். ப்ரீவ் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி, ஒரே ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ டாட் 1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பகுதி வந்து போஸ்ட் மெத்தட். ஸோ இந்த போஸ்ட் என் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஒரு புது ப்ரீவ் என் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இங்கே இருக்கு, இங்கே போஸ்ட் ப்ரீவ் க்ரியேட்ஸ் ஏ நியூ ப்ரீவ் என்ட்ரி. ஸோ இங்கே தான் வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வல்னரபிலிட்டி என்னன்னா எவால் வந்து யூஸ் பண்ணியிருக்கான், அதாவது ஒரு பர்டிகுலர் என்ட்ரி ஒரு பர்டிகுலர் பேராமீட்டருக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுத்த உடனே இங்கே அந்த பர்டிகுலர் ஏபிவி பேராமீட்டர் என்ன இருக்கோ அது வந்து எவால்க்கு போயிடும் டைரெக்டாக. ஸோ எவால் வந்து ஒரு வல்னரபுளான ஃபங்க்ஷன் அது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஸோ எவால் வழியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து கோட் எக்ஸிக்யூஷன் வந்து எடுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவால் பற்றி தெரியலன்னா பைத்தன். ஸோ எவால் வந்து இப்போ எப்படி ஓஎஸ் டாட் சிஸ்டம் இருக்கா, ஓஎஸ் டாட் சிஸ்டம்க்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூநேம் இப்படி கொடுத்தோன்னா யூநேமுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தன் வழியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எவால் வந்து என்ன பண்ணோன்னா எவால்குள்ளே நம்ம வந்து பைத்தனுடைய வேலிட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஏபிசியை வந்து 10 டைம்ஸ் ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து 10 டைம்ஸ் ப்ரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் டாட் அப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் ஆல்ரெடி அப்பரில் இருக்குது. ஸோ லெட் மீ ட்ரை லோயர் டாட் லோயர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேலிடான பைத்தன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எவாலுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பைத்தனை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஸோ இது வந்து வல்னரபிலிட்டி, ஏன்னா டைரெக்டாக நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ டைரெக்டாக எவாலுக்கிட்ட போகுது. ஸோ அந்த பர்டிகுலர் பேராமீட்டரில் நம்ம வந்து ரிவர்ஷியல் வந்து அட்டைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏற்கனவே டெஸ்ட் ஸ்கிரிப்டெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ரிக்வஸ்ட் கோடு இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம அந்த கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் கர்ல் ரிக்வஸ்ட் ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ணுறதுக்கு பதில் டைரெக்டாக அவனுடைய டெஸ்ட் ஸ்கிரிப்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிராஃப்ட் API. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து தான் நம்மளுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த டெஸ்ட் API கோட் பார்த்தோம்னா நம்ம கர்ல் வழியாக என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம பைத்தன் வழியாக பண்ணியிருக்கான். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரீரைட் பண்ணோன்ட் அவசியம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸர் நேம் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை வச்சு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறான். ஸோ பொதுவாக டெஸ்ட் கேஸில் வந்து இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா டெஸ்ட்டு வந்து டூ டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கான், இன்னொரு டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வரலாம், காப்பி ஆல்ரெடி இருக்குது, மறந்தே போயிட்டேன். ஸோ எல்எஸ் டெஸ்ட் சிவி டெஸ்ட் வின் டெஸ்ட் டாட் பிஒய். ஸோ இன்னும் வந்து நம்ம யூசர்நேம் பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணலாம். தினேஷ் பாஸ்வேர்டு வந்து கேட் கிரெட்ஸ். ஸோ இத்தனை நம்ம இங்கே அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்படி அப்டேட் பண்ணிட்ட உடனே டோக்கன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கர்ல் ரிக்வஸ்ட்டில் எப்படி வந்துச்சு அதே மாதிரி. ஸோ அந்த டோக்கனை எங்கே வச்சு நம்ம வந்து ஹெடர் செட் பண்ணுறோம். என் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்கிராஃப்ட் API டோக்கன் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த ஹெடரை செட் பண்ணுறோம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு வேலிட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் டோக்கன் வந்து வேலிட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செக் இன் பாயிண்ட்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கனை சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டோக்கன் வேலிடா இல்லையான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கர்ல் வழியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கர்ல் ஃபஸ்ட்டு நம்ம வேலிட் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணோம் யூசர் தினேஷ். ஃபஸ்ட் நம்ம ஒரு டோக்கனை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த செக் என் பாயிண்ட்டுக்கு வந்து வேலிடாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஆத் செக் சேம், ஆனால் டோக்கன் ஹெட்டர் வந்துருக்கும் -k -h எக்ஸ்கிராஃப்ட் API டோக்கன் அப்புறம் இந்த JWT டோக்கன். ஸோ இப்படி பார்த்தோன்னா டோக்கன் இஸ் வேலிட் அப்படின்னு அவுட் புட் வரும். ஸோ இதை தான் அவன் இங்கே பண்ணியிருக்கான், டோக்கன் வந்து வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த செக் என் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் வேலிட் ஆன உடனே ரெண்டு டெஸ்ட் கேஸ், ஒன்று வந்து ஃபெயில் ஆகிற டெஸ்ட் கேஸ், இன்னொன்று பாஸ் ஆகிற டெஸ்ட் கேஸ். ஸோ இப்போது நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தன் டெஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இஸ் வேலிட் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் வார்னிங்ஸ் தான், இதை இக்னோர் பண்ணிக்கலாம். டோக்கன் இஸ் வேலிட்னு வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபெயில் ஆகிற டெஸ்ட் கேஸ்க்கு வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டாக இருக்குது. ஏபி மஸ்ட் பி எ டெசிமல் வேல்யூ ஆர் லெஸ் தென் 1.0. ஸோ இது தான் கோட்லேயும் இருக்குது. ஸோ கோடில் போய் பார்த்தோம்னா அந்த வேலிடேஷனை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கிராஃப்ட் API கிராஃப்ட் API API view endpoints view. ஸோ இதுதான் அந்த வேலிடேஷனு. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா மஸ்ட் பி டெசிமல் வேல்யூ லெஸ் தென் 1.0. ஸோ அது தான் இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட் கேஸில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து 15 வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸில் 0.15 வந்து செட் பண்ணியிருக்கான். ஸோ 0.15 வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1. ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து நல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ பைத்தன் டெஸ்ட் ஆஃப் பிஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு வந்திருக்கு, ஏன்னா டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ வல்னரபிலிட்டி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த பேராமீட்டரில் ABV. ஏன்னா அந்த ஜேசன் ரிக்வெஸ்ட் .json.abv அது தான் இந்த எவலில் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அங்கே நம்ம வந்து பேலோடை வந்து போடலாம். ஸோ எடிட் பண்ணலாம் மறுபடியும் டெஸ்ட் டாட் பிஒய்.
ஸோ இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து நெட் கேட் வந்து இங்கே கொடுத்துட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐபி கொடுத்து இப்படி பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, ஏன்னா எவால் வந்து ஒரு பைத்தன் வேலிட் பைத்தன் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து வெறும் பைத்தன் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஏற்கனவே ஓஎஸ் டாட் சிஸ்டமெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து இம்போர்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ஓஎஸ், எனக்கு வந்து ஓஎஸ் லைப்ரரி வந்து வேணும். அந்த ஓஎஸ் லைப்ரரியில் பி ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய ரிவர்ஷுவல் பேலோட வந்து இங்கே போவோம். ஸோ ஆல்ரெடி வெளியே வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கு, ஸோ உள்ளே டபுள் கோட்ஸில் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ரிவர்ஷுவல் கோட் வந்து இங்கே போவோம். ஸோ பென்டெஸ்ட் மங்கிக் போயிட்டு அது யூஸ் பண்ணலாம். பென்டெஸ்ட் மங்கி ரிவர்ஷுவல். ஸோ அஸ் யூஷுவல் நான் வந்து எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காப்பி பண்ணிக்கலாம் இது. ஸோ என்னுடைய ஐபி வந்து இங்கே கொடுக்குறேன். ஐபி வந்து ஐஎஃப் கான்ஃபிக் 10.0.10.10.14.35. நான் வந்து 999 கொடுக்குறேன். 999. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ கிளியர். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஷெல் வந்து எனக்கு வரும், ஏன்னா அது டைரெக்டாக எவால்க்குள்ளே போகுது. ஸோ என்சிஎன்எல்விபி 999. ஸோ பைத்தன் டெஸ்ட். ஸோ வந்து பார்த்தோம்னா ஷெல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ டைரெக்டாக போனோடனே ஹூ அமை இன்னும் பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது டைரெக்டாக அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண உடனே ரூட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு ஷாக் ஆகக்கூடாது. எப்பவுமே ரியல் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ஸில் டாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டாக்கர்ஸ்னால் என்னன்னு தெரியலன்னா, டாக்கர்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி சிமிலர் டு வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸோட அடுத்த ஜென்ரேஷன் தான் டாக்கர்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மேபி நான் ஃப்யூச்சரில் இதோடைய பிளேலிஸ்ட் வந்து போடுவேன். ஸோ இது வந்து ஒரு டாக்கர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த டாக்கர் என்விரான்மெண்ட்குள்ளே தான் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக ரூட்டுக்கு போயிட்டு LSFNL பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து .docker.env அப்படின்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு டாக்கர். ஸோ மறுபடியும் நம்ம வந்து பழைய லொக்கேஷனுக்கே போகலாம். முக்கியமாக நீங்கள் வந்து இங்கேருந்து சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி டாக்கரை எஸ்கேப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி சில இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, அதாவது டிபியோடைய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி தெரிய வந்துச்சுன்னா கேட் டிபி டெஸ்ட். டிபி டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் எங்கே இருந்துச்சு நீங்கள் அந்த காக்ஸ் அந்த யூஐ மூலயமா கூட பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா settings.mysql db host யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இது வந்து செட்டிங்ஸ் ஃபைல்குள்ளே இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா கிராஃப்ட் ஏபிஐ இம்போர்ட் செட்டிங்ஸ். ஸோ கிராஃப்ட் ஏபிஐக்குள்ளே இருக்குது. ஸோ சிடி கிராஃப்ட் ஏபிஐ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஃபைல் வந்துருக்கோம். ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிராஃப்ட், அப்புறம் டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். விம் கிராஃப்ட். ஸோ கிராஃப்டோடைய பாஸ்வேர்ட் அதாவது டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் கிரெட்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, அதாவது டிவி டெஸ்ட் ரன் பண்ணால் என்ன ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக அது வந்து நம்மளுக்கு ப்ரியூவோடைய ஒரு ஸ்பெசிஃபிக் என்ட்ரி வந்து செலக்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ கேட் டிவி டெஸ்ட் ஆஃப் பிஐ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஐடி ப்ரியூ நேம் ஏபிவி ஃப்ரம் ப்ரியூ. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த டேட்டாபேஸ் உடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடச்சிச்சுன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸுடைய டேபிள்ஸ் வந்து பார்க்கணும். அந்த டேபிள்ஸ் மேபி ஏதாவது முக்கியமான யூசர் டேபிள்ஸ் இருக்கலாம், அதில் வந்து ஏதாச்சும் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கோடை மாடிஃபை பண்ணி டேபிள்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் அந்த டேபிள்ஸ்க்குள்ளே வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் ரீரைட் பண்ண போகிறேன். இப்போது
So locate dbtest.py, cd craft api, cd. Okay, inge irukku. So itta na on edit pandran dbtest.py. So now வந்து என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஷோ டேபிள்ஸ் இது தெரியலனா என்னுடைய எஸ்கியூல் இன்ஜெக்ஷனில் மைஸ்கியூல் குயிஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஃபெச் ஒன் இருக்கு. ஃபெச் ஒன் பை டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ரோவை மட்டும் தான் ஃபெச் பண்ணோம். ஸோ நீங்கள் ஃபெச் ஆல் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரோஸும் ஃபெச் பண்ணி ரிசல்ட் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணோம். So python-m simple http server 8888. So அதை நம்ம டப்ளிகேட் பண்ணலாம். மேபி அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரண்ட் டைரக்டரியில் சேம் ஃபைல் ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ எம்வி டிவி டெஸ்ட் மை டிவி டெஸ்ட் டாட் பிஒய். ஸோ ஹோஸ்ட் இப்போ இங்கே வந்து டப்ளிகேட் யூஸ் பண்ணலாம். HTTP 10.10.14.NIP ifconfig.10.0. ஸோ 14.35 8888 mydbtest.py. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். mydbtest fetch all has no attribute, fetch all. ஓ, ஏ வந்து கேபிட்டல்ஸில் இருக்கு, தப்பு பண்ணிட்டான். விம் மை டிபி டெஸ்ட் ஃபெச் ஆல். ஸோ சேம் சர்வ் பண்ணுறேன், அதை டிலீட் பண்ணிடலாம். மை டிபி டெஸ்ட் ஆஃப் பிஒய் டப்ளிகேட் மை டிபி டெஸ்ட் ஆஃப் பிஒய். ஸோ பைத்தன் mydbtest.py. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட் வியூ, அப்புறம் யூசர் அப்படின்னு இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யூசரில் இருக்கிற ரோஸை வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு மறுபடியும் கோடை வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ விம் டிபி டெஸ்ட் டாட் பிஒய். ஆக்சுவலாக இது நான் இங்கேருந்தே பண்ணலாம், ஆனால் அங்கே ஷெல் வந்து ப்ராப்பராக இல்லை, பேஷும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இங்கே எடிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். ஸோ என்னென்ன யூசர் இருக்கோ எல்லாமே ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ சேவ், மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். மை டிபி டெஸ்ட் டாட் பிஒய் சேம் டப்ளிகேட் மை டிபி டெஸ்ட் டாட் பிஒய். ஸோ பைத்தன் மை டிபி டெஸ்ட் டாட் பிஒய். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. தினேஷோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. புதுசாக எபேக் மேன், அப்புறம் கில்ஃபாயில் அப்படின்ற பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ விம் கிரெட்ஸ் விம் கிரெட்ஸ் எபேக் மேன் அவனுடைய பாஸ்வேர்டு. ஸோ அதே மாதிரி கில்ஃபாயில். ஸோ இந்த பாஸ்வேர்டெல்லாம் கிடைச்ச உடனே எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க இந்த SSH லாகின் வந்து பாசிபிளா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த ரெண்டு யூசருக்கும் SSH லாகின் வந்து ஒர்க் ஆகல. ஸோ வேறு எங்கே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலான்னா இந்த காக்ஸ், ஏற்கனவே இந்த காக்ஸ் ஓப்பன் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பேஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து சைன்இன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து நம்ம வந்து லாகின் பண்ணலாம். கில்ஃபாயில் அப்படிங்கிற யூசருக்கு வந்து நம்ம வந்து லாகின் பண்ண முடிஞ்சது. ஸோ கில்ஃபாயில். ஸோ இவனுடைய டேஷ்போர்டுக்கு போகலாம். நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய எனுமரேட் பண்ணி பார்த்தோம். ஆனால் இவனுடைய ரெபாசிட்ரிஸில் கிராஃப்ட் இன்ஃப்ரா அப்படின்னு இவந்தே ஒரு ப்ரைவேட் ரெபாசிட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா டாட் எஸ்எச் டைரக்டரி இருக்குது. இந்த டாட் எஸ்எச்சில் ஐடிஆர்எஸ்ஏ கீ, அதாவது ப்ரைவேட் கீ வந்து இருக்குது. ஸோ
இந்த கீயை வச்சு நம்ம வந்து டைரெக்டாக லாகின் பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணிக்கலாம் அந்த கீயை. ஸோ விம் ஐடிஆர்எஸ்ஏ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓ ரபிஷ், அத்தை ராவா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரா காப்பி இல்லை டப்ளிகேட் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். காப்பி ஆகலையா இல்லை கேட் பண்ணலாம். ஐடி ஆர்எஸ்ஏ ஏன் எப்படி வருதா? நோ ப்ராப்ளம். ஸோ விம் ஐடி ஆர்எஸ்ஏ. ஓ டெர்மினலுடைய ப்ராப்ளம் இது. ஓகே இப்போ நம்ம சேவ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஸோ எஸ்ஹெச் ஃபஸ்ட்டு பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ எப்போவுமே 400 இருக்கணும் எஸ்ஹெச் கீஸ்க்கு. ஸோ 400 SHFNI IDRSA Guilfoyle Guilfoyle at 10:10:10 114 மறந்தே போயிட்டான். 110 சொன்னது பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ரைஸ் கேட்குது. ஸோ அந்த பாஸ் ப்ரைஸ்க்கு நம்ம வந்து இத்தியா சென்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கெஸ்ஸு தான். ஸோ எப்போவுமே எதுனா இருக்கும்னு அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ப்ரைஸ் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து யூசர் டாட் டிஎக்ஸ்டி வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் யூசர் டாட் டிஎக்ஸ்டி வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ப்ரீலைஜஸ்லேயே சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்தையாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து வால்ட் டோக்கன். ஸோ உங்களுக்கு வால்ட்டை பற்றி தெரியலன்னா நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ இது வந்து ஹேஷிகார்ப் அவங்க தயாரிச்சு இருக்கிற டெக்னாலஜி இது. ஸோ இந்த வால்ட் யாங்க யூஸ் பண்ணுறோம்னா எப்போவுமே இந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன், இந்த ஏபிஐ கீஸு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செக்யூராக ஸ்டோர் பண்ணோன்னா எப்போவுமே வால்ட் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணோம். நாங்கள் கூட எங்களுடைய என்விரான்மெண்ட்டில் வால்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வால்ட்டை வச்சு நம்ம வந்து சீக்ரெட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பொதுவாக வால்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த டோக்கன் வழியாக தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வால்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாக வால்ட் லாகின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோக்கன் வந்து வால்ட் டோக்கன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ கேட் வால்ட் டோக்கன், கேட் வால்ட் டோக்கன். ஸோ எப்படி தான் இருக்கும் டோக்கன்ஸு? ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வால்ட் லாகின். ஸோ அந்த டோக்கன் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சார் இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் யூ ஆர் நோ ஆத்தன்டிகேட்டட் அப்படின்னு வரும். அந்த நம்ம பாஸ் பண்ண டோக்கனுடைய வேல்யூ வந்து இங்கே வரும். அப்புறமா இந்த டோக்கன் டியூரேஷன் பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி, அதாவது இந்த டோக்கன் எத்தனை தடவை எவ்வளோ தடவைன்னா யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பைரி ஆகாது. டோக்கன் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு கூட இந்த வால்ட்டுடைய டோக்கன் பாலிசிஸ் பற்றி தெரியலை. ஸோ இந்த மிஷின் சால்வ் பண்ணும்போது தான் நான் வந்து கற்றுக்கணேன். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காக்ஸ் அவனுடைய ரெபாசிட்டரியில் வால்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருந்துச்சு. கரெக்ட் இன்ஃப்ரா வால்ட் ஸோ இந்த வால்ட்டில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் டாட் எஸ்ஹெச் ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட், சாரி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வால்ட் சீக்ரெட்ஸ் எனேபிள் எஸ்ஹெச். ஸோ எஸ்ஹெச் வழியாக நம்ம வந்து சீக்ரெட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த ரோல் வந்து அந்த ரோலுக்கு பேர் வந்து ரூட் ஓடிபி ரோல். ஸோ கீ வந்து நம்ம வந்து ஓடிபியை தான் நம்ம வந்து கீயாக யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணோம். ஸோ டிஃபால்ட் யூசர் வந்து ரூட். ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ரூட்டாக இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து எந்த ஐபிக்கு லாகின் பண்ணோம்? ஸோ இங்கே வந்து 000. ஸோ அதாவது லோக்கல் ஹோஸ்ட். இல்லைன்னா எந்த பர்டிகுலர் ஐபிக்கு லாகின் ஆகணுமோ அந்த ஐபி வந்து இங்கே இருக்கும்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஓடிபியை வச்சு லாகின் பண்ணோம் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ வால்ட் லாகின் ஓடிபி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மெசேஜ் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் நம்மளுக்கு சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீக்ரெட்ஸ் வந்து எனேபிள் பண்ணோம் மெசேஜில் ஹோஸ்ட் மிஷினில். அப்புறமா அதுக்கு தகுந்த ரோல் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இதே ரோலில் தான் நம்ம வந்து கிட்டர் போல் பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கீ ரோலில் இருக்குது, ஆனால் நம்மளுடைய மிஷினில் பார்த்தோன்னா ரூட் ஓடிபின்னு அப்படின்னு இருக்குது. ஸோ யூசர் வந்து இங்கே வந்து ரூட்டுன்னு இருக்குது. ஸோ அதே நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசர் நேம். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரெடென்ஷியல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணோன்னா எஸ்ஹெச் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு பர்டிகுலர் கமெண்ட் இருக்குது, எஸ்ஹெச் வழியாக நாங்கள் வந்து எந்த பர்டிகுலர் ரோலுக்கு லாகின் ஆகணும், அப்புறம் ஓடிபி மோடு வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கமெண்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம், வால்ட் எஸ்ஹெச் ரோல். ஸோ ரோல் எதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், ரூட் ரோல், ரூட் ஓடிபி. ஸோ மோட் வந்து ஓடிபி, யூசர் நேம் வந்து ரூட். பட் டிஃபால்ட்டாக அது ரூட் தான், ஏன்னா அந்த பேக் ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்த உடனே பாஸ்வேர்டு வந்து கேட்கும், அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ஓடிபி தான். ஸோ பொதுவாக நீங்கள் எஸ்ஹெச் பண்ணும்போது எப்படி நீங்கள் அந்த எஸ்ஹெச்க்கு தேவையான நீங்கள் ப்ரைவேட் கீயுடைய பாஸ்வேர்டு பாஸ் பண்ணோம், இல்லை அந்த ரிமோட்டுடைய பாஸ்வேர்டு எப்படி பாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி வால்ட்டில் வந்து ஓடிபி இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கீ வந்து வரும். ஸோ இந்த கீ வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ண உடனே நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் ஐட்டம். ஸோ கிளியர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டாட் டிஎக்ஸ்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ரூட்டில் பார்த்தீங்கன்னா வால் டாட் டோக்கன் இருக்குது. ஸோ இந்த டோக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம கில் ஃபைல் கிட்ட என்ன இருந்துச்சோ அதே டோக்கன் தான், F1B9. ஸோ பொதுவாக அந்த வால்ட்டுக்கு யாருக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணுமோ இந்த வால்ட் டோக்கன் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்குங்க. ஸோ இப்படி தான் கிராஃப்ட் மிஷினை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.